அதிமுக தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனம் தொடர்ந்தால் அதிமுக பாஜக கூட்டணி மறுபரிசீலனை செய்யப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என பேசியது அதிமுகவினரை அதிருப்தி அடைய செய்துள்ளது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணாமலை பேசுவது கூட்டணி தர்மத்தை மீறிய செயல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்வதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்தார். ஜே பி நட்டாவும் அமித்ஷாவும் அண்ணாமலையை கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக அரசினை விமர்சிக்காமல் கூட்டணி தர்மம் கூட இல்லாமல் அதிமுகவை அண்ணாமலை விமர்சிக்கிறார். பாஜக மாநில தலைவர்களாக இருந்தவர்கள் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக இருந்தனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுய விளம்பரத்திற்காக பேசி வருகிறார் என்று கூறினார். வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் பாடையை உடைப்பது போல் அண்ணாமலையின் செயல் உள்ளது. அண்ணாமலையின் விமர்சனம் தொடர்ந்தால் கூட்டணி மறுபரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்த ஜெயக்குமார் மாநில பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர் அண்ணாமலை என்று அவர் கூறினார். 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு மனம் பாதிக்கின்ற வகையில் மறைந்த தலைவர் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களை விமர்சனம் செய்வது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக ஒவ்வொரு தொண்டரும் கருதுகின்றான். அந்த அடிப்படையிலே இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு நட்டா அவர்களும் கடந்த 3 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது நிச்சயமாக கூட்டணி தர்மத்திலே உள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகத்தான் அண்ணாமலையினுடைய அந்த நிலைமை இருக்கின்றது. அப்படி நட்பு ரீதியாக வந்து இலக்க தரலின் போது அதுக்காக எங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு நாங்கள் கூட வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு பல விஷயங்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய் நீளம், அதே போல் நாக்கு நீளம், வாய் சவடால், அதே போல் நாவடக்கல்ல, இதுக்கெல்லாம் வாங்கி கட்டிருக்காரு அவர். இப்போவும் சொல்கிறேன், இனிமேல ஏதாவது பேசினான்னா கண்டிப்பாக வாங்கி கட்டிப்பாரு. இதோட பேசுறது நிறுத்தினோம்.